சரி, பெரிய பெரிய ஆள் யாராருக்கு வாசிச்சீங்க? பெரிய பெரிய ஆளுங்க, நல்ல பாடகர்கள் யாராரு சொல்லுங்க பார்க்கலாம். யாராருன்னா, நான் புதுசாக வந்திருக்கும் போது கரூரில் கனவு சுந்தரன் ஒருத்தர், அவர் ராஜ நடிகர், போங்க போங்க பரவாயில்ல போங்க, அவர் ராஜ நடிகர், கனவு சுந்தரன். சரி, அவர் பெரிய ராஜபா, அவருக்கு பயந்துகிட்டு தான் வாசிப்பேன். சரி, இருந்தாலும் அவர் என்ன ஸ்கேல் பண்ணுறாரு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். சரி, இந்த காட்ஸ் பண்ணுமா, காட்ஸ்குள்ள இல்லை, நம்ம தப்பு பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவரு ஒழுங்காக போவார், செய்கிறது தப்பு நம்மளுக்கு தானே தெரியும். இந்த காட்ஸுக்குள்ள இதான் இதான் அப்படிங்கிறதுக்குள்ள அதை கண்டுபிடிக்கணுங்க. அரை பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம உழப்பிக்கிட்டு இருந்தோம்னா பாட் ஃபெயில் ஆயிருக்கும். முதல் நாடகம் எதுங்க உங்களுக்கு? எனக்கு முதல் நாடகம் ஹரிச்சந்திரா தான். அது எப்படி உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? பாட்டே உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே? பாட்டே தெரியாது. எப்படி ஹரிச்சந்திர நாடகம் நான் பார்த்துக்கிறேன். யார் அது? அதில் ராஜ நடிகராக நடிச்சது அது. முதல்ல அந்த நாடகத்தை படிச்சும் பாரு, என்னை விரட்டி விட்டாங்க பாரு. அதே ஊருக்கு அவங்க ஒரு மாதிரி, அதாவது தெளிவான ஆள் கிடையாது. சரி, அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அண்ணன் ஹரிச்சந்திரனா பண்ணுவார். இது பழகினவங்களா? பழகிறவங்க தான், அவங்க ஒரு கணக்கில் போவாங்க. சரி, எனக்கு அப்போவே இது ஒரிஜினல் பிரபலமான நடிகர்லாம் கிடையாது, சாதாரண நடிகர் தான். ஆமாம், அப்போ நான் அவங்களுக்கு தாளம் போடுவேன். சரி, போகுறேன் மையான காவல் புரிந்திடமே, போகுறேன் மையான காவல் புரிந்திடமே, மேலே போகிறதுதானே எனக்கு கஷ்டம். அவங்கள பார்த்தேன். சரி, அவங்க ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கே நான் சொல்லிக் கொடுத்தேன். அவங்களாம் மாமா சின்ன முறை. சரி மாமா, இந்த பாட்டினுடைய கணக்கு எப்படி? சரி, நீங்கள் பாடுற தப்பு அப்படின்னு இப்படி பேசலாம், நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சரி, அவங்களும் அதை ஏற்றுக்குவாங்க. சொல்ல கேட்டுக்கிட்டாங்க. நான் அந்த தாளத்தோடு நான் படிச்சிருக்கிற ஹார்மோனியை, சரி, அந்த கணக்கு வச்சு அந்த குறையை கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சலாம். ஆமாம், இதை எல்லா பேர்கிட்ட நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லக்கூடாது. சில பேர் போச்சுக்கோங்க. ஆமாம் 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 ஆமாம், அதையும் பார்த்துக்கலாம். ஆமாம், அதை சரி, இப்படிலாம் கணக்கு. சரி, கலை உலகத்தில் நான் ஓட்டிட்டேன். இதை என்னுடைய என் மேலே அன்பு கொண்டு என்னுடைய கதையும் பாட்டையும் வெளிப்படுத்திருக்க வந்த என்னென்ன பேட்டி முடியல அப்படியா? கொஞ்ச நாள் பேசலாம். நிறைய நாடகம் போயிருக்கிறீங்க. அன்னைக்கு யார் பிரபலமான ராஜ நடிகர்கள் உங்கள் காலத்தில்? நீங்கள் அரண்மனைப்பட்டி வாசிக்க வந்த காலத்துல சொல்லுங்கள். அப்போ திண்டுக்கல்ல நாகராஜன் ஒருத்தர் நாகராஜ் நாகராஜ் எல்லா நாடகத்திலும் அப்படிங்களா? கோவலன்ல கோவலன் நஞ்சரியா பாக்கல, பாட்டு நல்லா அருமையா பாடுவார், நல்லா குரல் பாடுவார், நல்லா அழகா இருப்பாரு, மேக்கப் சூப்பரா இருக்கு. சரி, அது பண்ணுவாரு. அவர் ஒருத்தர் இந்த மதுரக்காரர், அவர் பேரு என்ன என்ன நாடகம் சொல்றீங்க? இந்த கோவலன் தான் முத்துகிருஷ்ணன் சொல்றீங்களா? முத்துகிருஷ்ணனுடைய மகன் அன்பரசு. இந்த அன்பரசு நான் மறந்துட்டு பாரு. அன்பரசு கொஞ்சம் கோவலன் பெரிய ஆள். அவரு பெரிய ஆள், அதாவது பெரிய ஆள். அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு நான் ரெடியா இருப்பேன். கோவலன் ரொம்ப ஃபேமஸ். என்ன பண்ண போறாரு நான் ரெடியா இருப்பேன். சரி, அவர் வந்து சீன்ல அந்த ஆடை ஆவரணங்கள்லாம் மாதவிக்கு கொடுத்துட்டு நல்லா குழந்தை கம்பீரமா இருக்கு அவருக்கு. அம்போன்னு வர்றாரு பாரு, பராரியா வருவாரு. சரி, ஏதோ சோகப்பாட்டு பாட போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்குவேன். சரி, இப்படி இருப்பேன். அவங்க என்ன டைமிங்ல எடுக்கிறது தெரியாது, நம்ம சுதி காட்டினாத்தான் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு நாளை தப்பி அளவு தெரியாது. ஆமா, அப்புறம் அவரு சரி, யோ நாட்டு அம்முக்கியா அப்படின்னு பாரு அப்படின்னு கடிப்பாரு. சையின் அமுக்குப்ப, அந்த சையின்னு அமுக்குன்னு ஒன்னு ஆ அப்படின்னு அதை கம்மிங் முடிச்சுட்டு சரி,
ஜீவன் பாடுது சினிமா பாட்டு சினிமா பாட்டு சினிமா பாட்டு பாடுறதுக்கு தான் அவ்வளவு பெருமை பண்ணுவார் சரி சரி அது பாடுவாரு அதை நான் கணக்க வாசிடுவேன் சரி அதை வாசிடா பாப்பேன் என் மேல பெருமைப்படுவார் அவரு அவரு ஒண்ணு அப்புறம் உங்க வயசு நினைக்கிறேன் அவருக்கு உங்க வயசு நினைக்கிறேன் எங்க வயசு மீறி இருக்க மீறி இருக்கீங்களா என் வயசுக்கு மீறி இருக்க அவரு அப்புறம் காரக்குடியில் என்பி நாகராஜன் ஒருத்தர் சரி அவர் சில இந்த சினிமா பாட்டுக்கெல்லாம் நல்லா படிப்பார் ஒரு பாட்டு உதாரணம் சொல்லுவாங்க அவர் வலிதம் நடிப்பார் சினிமா பாட்டுலாம் நல்லா இந்த தானா வந்த சந்தன பாட்டு ராமராஜன் படத்தில் வரக்கூடிய ஆமாம் இது அவர் பாடினா சரி அதே கணக்குக்கு நான் அதை எல்லாம் பண்ண முடியும் சரி என்ன மருத்துவம் உள்ள இது ஒரு ஸ்டெப் சரி அப்புறம் அவருக்கு வேற ஏதாவது பண்ணுவாரு அதுக்கு நான் ஏதாவது முல்லை மலர் மேலே ஒரே மட்டுங்களா ஒரே ராகங்கள் தாளம் ஒண்ணும் ராக தாளம் ஒண்ணு இந்த கணக்குக்கு வரணும் அவதான் அவங்க ஒத்துக்குவாங்க ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க சரி இவ்வளவுலாம் நான் தெளிவாக சொல்றதுக்கு காரணமே எங்க ஆசான்தான் குப்புசாமியா குப்புசாமி சரி அப்புறம் கரூர்ல வந்து உதவியா இருந்தவங்க நல்லமுத்துன்னு ஒருத்தர் நல்லமுத்து குமாரப்பாளையத்துக்காரங்களா குமாரப்பாளையம் மூர்த்தியோட அப்பா மூர்த்தியோட அப்பா சரி அவரு நடந்து நடிச்சிருக்காரு ஹார்மோனியம் பண்ணிருக்கீங்களா அவருக்கு நிறைய பண்ணிருக்கேன் அப்படிங்களா என்ன அவர் நடிச்சிருந்தாரு அவரு அவரு அர்ச்சித்தனை பண்ணுவாரு அப்படிங்களா அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பார்த்துட்டு சுச்சுவேஷனுக்கு தக்க மாதிரி இந்த முத்தாலம்மன் நாடகத்தை அவருடைய மூடுக்கா வயசாகி போனாலும் மாறிட்டாரா வயசாயினாலும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு ஓஹோ இந்த வயசில் நம்ம என்ன பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா பெரிய அமைப்புக்கு போக மாட்டார் ஒரு வயசுக்கு தக்க மாதிரி பண்ணிக்கிட்டார் நல்லாவும் இருக்கும் நல்லா கஷ்டமெல்லாம் பாடுவார் சரி அவர்லாம் அவர் கூட இருந்தது அதில் கொஞ்சம் எனக்கு தெளிவு சரிங்க ஐயா வள்ளி திரும்ப நாடகத்தில் காயாத காணகத்தே இந்த பாட்டு ரொம்ப பிரபலம் ஆமாம் அது வள்ளி திருமணத்தில் இது ராக ஒழுங்கா பாடின அற்புதமான பாட்டு ஆமாம் உங்கள் குரலுக்கு அருமையாக இருக்கும் ஒரு கொஞ்சம் பாடி காட்டுக்கு பார்க்கலாம் இது இது நிறைய பேருக்கு பாட தெரிய மாட்டேங்குது டாப் சுதி போகிறதே கஷ்டம் முள்ள முள்ளவே பாடு அந்த ராகம் கூட கரெக்டாக போடாது கஷ்டம்லாம் பாடலாம் அதாவது தொண்டை தண்ணி போக கத்த வேணாம் அதாவது உங்கள் அந்த பாட்டு கஷ்டம்லாம் பாடலாம் அந்த ராகம் கரெக்டாக வரணும்ல இவங்க அது தெரியாமல் நிறைய பேருக்கு ராகம் கூட தெரியல அது பைரவி ஆஹா அது எப்படின்னா காயாத கானகதே நின்றுடாவும் அடுத்த ஸ்டெப் காயாத கானகதே நின்றுடாவும் நற்காரிகே மேயதமா உள்மேவாதமா மேயாதமான் புல்மேவாதமா மேயாதமா தளம்போது பார்த்தீங்களா அந்த தம்மநாதனால சரிங்கய்யா இந்த காயாத காலத்து பாட்டுக்கு நிகரான சினிமா படம் தான் இருக்குங்களா அப்படி ஒன்றும் இல்லை இந்த ராகத்தில் இருக்க பைரவி ராகத்தில் கண்டுபிடிக்கணும் சரி அருமையான பாட்டு அருமையான மெட்டு அது இது ரொம்ப வள்ளி திருமணத்துலேயும் முக்கியமானது ஆமாம் இது ரொம்ப முக்கியமான பாட்டு ஆனால் நீங்கள் நிறைய பேர் பாட தெரிய மாட்டேங்குது ஏதோ பேர் போக பாடுறாங்களே தவிர அது நுணுக்கம் நுணுக்கம் இல்லாமல் பாடுறாங்க நான் இருந்து அதை பாட வச்சிருவாங்க நான் நீங்கள் அந்த பாட்டு பாட்டு தெரியலேன்னா நீங்கள் நான் அருமணியமாக இருந்தேன் அதை நான் பண்ணிடுவேன் அந்த பையங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி அதை வாட்சு காட்டுவேன் நான் பாடியும் காட்டுவேன் ஃபெயில் ஆக அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை விடுங்க பொதுவாக ஹார்மோனிஸ்ட் நல்லா வாசிப்பாங்க நல்லா பாடுவாங்கன்னு வச்சுங்க பாடினா ராஜா பாடி இமேஜ் போயிடுமோன்னு கொஞ்சம் அமுக்க பார்க்குறாங்க நீங்கள் பாடாதீங்கிற மாதிரி
அது உண்டு. நான் நிறைய நடந்திருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில ராஜா பாட்டுக்கு ஒழுங்கா பாட தெரியாதுங்க. நீங்க ஒழுங்கா பாடினீங்கன்னா உங்க பேர் தான் நினைச்சு நிக்கும். நாளைக்கு ராமசாமியை நல்லா பாடினாரியே, அந்த ராஜநாடிகளுக்கு பாடத்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துடும்னா ராஜநாடி பயந்துகிட்டு ஆறுமணி சாமிக்கு வச்சுறாங்க இப்படி கை காட்டுவாங்க. அவரு ஏஜெண்டா இருப்பாரு, இந்த அப்பாவை போட்டா நம்மள அமைக்கிடுவாரு ஓஹோ அப்படின்னு அப்படி நடந்துருது. அப்படி ஆப் ஆயிருவா. இப்ப இதுல இன்னொரு இடம் இருக்கு பாருங்க. சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் அந்த வீட்டு கரெக்டா வரணும். அது அவங்க வர முடியல, போயிருமா முடிஞ்சு சோர்ந்து போயிடும். திறமை இல்லைங்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாட தெரியல கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி எப்படி வந்து நான் ஓரளவு ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி போனாலும் ரொம்ப சிறுசா போயிடும், முன்னாடி கொஞ்சம் பெருசா போயிடும். சரி, அதனால நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவேன். அந்த காலத்துல ஓரளவு நல்லா பாடினாங்க, அந்த காலத்துல ஓரளவுக்கு நல்லா பாடினாங்க. மிஸ் ஆக அன்னைக்கு யார் ஃபேமஸ் ராஜநாடிகள் இந்த பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆன ஆளுகார் அன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க. உங்களுடைய நாடகத்தில் எங்களுடைய நாடகத்தில் இந்த ஒரு அன்பரசன் அவர் அன்பரசன் வள்ளித்தரம் வந்து வரமாட்டாரே, அவர் வரமாட்டார். சரி, வள்ளித்தரமணத்தில் இந்த திண்டுக்கல் ஆத்துப்பட்டி தமிழ் செல்வனா, தமிழ் செல்வன் அவர் நல்லா பாடுவார்களா? அவர் நல்லா கொஞ்சம் டாப் வாய்ஸ் தான். சரி, அவர் கரெக்டாக வருவார், கரெக்டாக வந்துடுவார். அவருக்கு நாம விட்டு கொடுத்தா நாம ஃபெயில் ஆயிருமோன்னு நீங்களே தம் பிடிச்சி, நானும் தம் பிடிச்சி தம் பிடிச்சி அப்பத்திக்கு எங்க ஐயோ வந்து பிடிச்சி பாராட்டுவாரு. அவர் உங்களுக்கு மூத்தவர் இளையவரா? அவர் இளையவர். என்ன வயசு இருக்கு அவருக்கு? அவருக்கு இப்போ இருந்தா 55 தான் இருக்கு. கொஞ்சம் மேலே இருக்கு, மேலே இருக்கு, மேலே இருக்கு. ஆனா ஆள் லீனா இருக்கிறதுனால தெரியல. சாரம்சமும் நல்லா இருக்கு அவர் ஒண்ணு. அப்புறம் இன்னொருத்தர் முருகாசன் ஒருத்தர். அவர் எந்த இருக்காருங்க? கரூர் வந்தாருங்களா? கரூர் வருவாரு. சரி, இப்ப இருக்காரு? இப்ப இருக்காருங்களா? இருக்காரு திண்டுக்கல். அவர் இள வயசு தான். முருகப்பாவை சொல்றீங்களா? இல்ல இல்ல, முருகப்பா ஒரு பெரிய கடல். சரி, அந்த நிலக்கோட்டை முருகாசன். நிலக்கோட்டை இப்ப நான் வராரு வராரு வரா. அவர் வயசு அவரு கிட்டத்தட்ட 55 இருக்குன்னு நினைக்கிறேன். 55 60 இருக்கு. 60 ஒட்டு பசங்களாம் பெரிய பெரிய ஆளாயிட்டான். அந்த பையன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆளு, கரெக்டா பாடுறாரு, நல்லா பாடுறாரு. நான் ஒரு பாட்டை ரசிச்சுக்கிட்டு வாசிப்பேன். பரவாயில்லையே, பரவாயில்லையே. சந்தோஷமா முகமலர்ச்சியோட வாசிப்பேன். இந்த கொஞ்சம் மாதிரி மிஸ் ஆச்சுன்னா அப்படின்னு சலிச்சுக்க மாட்டேன், வாசிப்பேன், காட்டியும் கொடுக்க மாட்டேன். இந்த வள்ளி திருமணத்திலேயே சாக்கியம் என்ன முனியே இந்த பாட்டை எப்படி எந்த மெட்டில் பண்ணலாம், முறைப்படி எந்த மெட்டில் பாடணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே பாடுறாங்க. இதுக்குன்னு ஒரு மெட்டு இருக்கணும்ல ராகம். ஒவ்வொரு ராஜா பாட்டும் ஒவ்வொரு மாதிரியே பாடுறாங்க. அவங்க இப்ப அப்படித்தான். அது முறைப்படியான ராகம் என்ன? முறைப்படி அடான ராகம். இது கரெக்டா பாடுங்க பார்க்கலாம். லைட்டா ராக்கியம் என்ன முனிய மார்க்கத்தில் கண்ட கணிதனு குற்ற ராக்கியம் என்ன முனிய ஸ்லாக்கியம் என்ன முனிய இந்த மட்டும் கரெக்டுங்களா? இந்த மட்டும் தான் அடான ராக. சரி, பாவம் யாரு யாரும் தெரியல. சொல்லுங்க. இவங்க தக்க மாதிரி பாடுறாங்க. அப்ப நாம ஸ்கேல் மாத்தணும். நாம இதுல தான் வரும் அப்படின்னு நமக்கு குறிப்பா இருப்போம். அவங்க மாத்தி பாடினா அவங்க லைனுக்கு நாம போகணும். அப்படிங்களா? இல்லைன்னா நம்ம மேல எனக்கு நீங்க 90களில் தான் நடத்துக வரீங்க. 90களில் ஆமா. அப்ப சிவசுப்பிரமணியன் ஒரு ராஜ நடிகர் இருந்தா தெரியுங்களா? சிவசுப்பிரமணியன் கரூர்ல. அவரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவருக்கு வாசிக்கலீங்களா? அவருக்கு வாசிக்கலாம், வாய்ப்பு கிடைக்கல. எந்தெந்த ராஜ நடிகரோட நீங்க மார்மணியை வச்சிருக்கிறீங்க? இப்போ அன்னைக்கு பழசு வந்து 90 வந்து பிடிங்க. 90ல கனகசுந்தரம் அவர் அன்னைக்கு ஃபேமஸுங்களா? சரி, நல்லமுத்து சொன்னோம் பாருங்க. நல்லமுத்து இவர் மூர்த்தி ரைட்டு, அவர் ஒரு ராஜ நடிகர். சரி, அவருக்கு வச்சிருக்கிறேன். அப்புறம் செல்லமுத்தன் ஒருத்தர் இருக்கார் அன்னைக்கு. ஆமாம், அன்னைக்கு செல்லம் ஜல்லிப்பட்டி செல்லமுத்து சொல்றீங்களா? சரி, அவர் இந்த புராண நாடகங்களுக்கெல்லாம்
இந்த சரித்திர நாடகத்துக்கெல்லாம் பண்ண மாட்டாரு, புராண நாடகங்கள் நல்லா பண்ணுவாருக்கா, நல்லா பண்ணுவாரு, அவருக்கு தக்க மாதிரி என்ன மாதிரி சரி அவர்களாம் என்ன பாராட்டி இருக்காரு. சரி, அப்புறம் அதை விட்டாக்கா ஒரு ரத்தனா, வெங்கமாட்டு ரத்தனா, சரி அவர் ஒரு பெரிய ராஜபாட்டு, சரி நல்ல பாடகர், அவருக்கு நிறைய நான் வாசிச்சதில்லை. சரி, ஒரே ஒரு மேடை வாசிச்சிருக்கு. என்ன என்ன நடத்துக்குங்க? வள்ளி திருமணத்தில். எந்த வருஷம் இது? இது வந்து நான் அரண்மனை படித்து ஒரு வருஷத்தில் வாசிச்சிருக்கேன். சரி, ஒரு வருஷத்தில். அவருக்கு திருப்தியான அவர் எப்படி என்ன பாட்டுக்கு நீங்கள் பின்பாட்டு பாடினீங்க? ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம், நினைவுபடுத்துங்க. அதான் அந்த என்ட்ரன்ஸ் அதில் என்ன பாடி வர்றாங்கன்னா தேவகாந்தாரி ராகம். என்ன பாட்டு அது? சம்போ மகோ தேவா சாம்பா சதா சிவா, சம்போ மகா தேவா சாம் பாதி. இதுக்கு இதுக்கு என்ன இதுக்கு என்ன ராகங்க? சொன்னீங்க நான் மறந்துட்டேன். தேவகாந்தாரி. தேவகாந்தாரிங்களா? சரி, நீங்கள் சொல்லி எனக்கு தெரியுது. சரி, தேவகாந்தாரி. சரி, அதில் தான் இந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க பார்க்கலாம், கொஞ்சமாக அதை பாடுங்க. சம்போ சம்போ மகா தேவா சாம்பா சதா சிவா சந்திரகலாகர சர்வம் தேவ. அது ஒரு தெரியல எனக்கு. சரி, மறந்துட்டீங்க. இப்போ அதிகமாக வள்ளி தினம் போகிறதில்ல? போவேன் வள்ளி திருமணத்தை, இதான் வாசிக்கணும். அந்த தேவகாந்தரெல்லாம் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது நான் வாசிடுவேன். ஓ, கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்னு. சரி 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 சரிங்களா. ஆனால் என்னால் முடியாதுங்கிறது, தம் பிடிக்க முடியல, தம் பிடிக்க முடியல, தம் பிடிக்க முடியல. இதை நான் லெவலாக பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதை முறையான இடத்த பிடிச்சிருந்தேன்னா இரும்பில் வந்துடும். அதுதான் வேணாம், அந்தளவுக்கு வேணாம், இரும்பில் வந்துடும். சும்மா ஒரு ஒரு அந்த ஸ்டைல காண்பிக்கணும். அதுக்காக உங்களோட பேட்டி எடுக்கிறேன். நீங்க மூத்த கலைஞர், உங்ககிட்ட அந்த சரியான ராகம் வரும், மத்த ஆளுகிட்ட வராது. அப்புறம் மத்த என்ட்ரன்ஸ் பாடி வருவீங்க. இப்ப அந்த இது சிம்மாந்தர மத்தியம் அப்படிங்கிறதால பாடி வருவாங்க. எது எதுங்க? எதுங்க சிம்மாந்தர மத்தியம்னு ஒரு ராகம். அது எப்படி? அது எது? ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அது பாட்டு ஞானகுமாரி சொல்றீங்களா? ஞானகுமாரி சம்பவ மகா ஒரே மேட்டா? ஞானகுமாரி சம்பவ மகா தேவா ஒரே கணக்கு, ஒரே கணக்கு தான். ஞான ஞானகுமாரி அம்பா அப்படின்னு வர. சரி, சம்பவ மகா தேவா சாம்பா சதா சிவா. இந்த ராஜா முக ராஜா முகமதுன்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, ராஜா நடிகர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும். அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், இந்த சம்பவ மகாதேவ ஞானகுமாரி சொன்னாரோ சம்பவ மகாதேவ சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை. சம்பவ மகாதேவ தான் அவர் பாடுவார். இது வந்து இந்த ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, முதலாளி அப்படிங்கிற படத்தில் எஸ்எஸ்ஆர் பாடுவார், டிஎம்எஸ் பாடின பாட்டு, ஏரி கரையின் மேலே அப்படின்னு பாட்டுருக்கல, பெண்மையிலே அப்படின்னு பாட்டுருக்கல, இந்த மேட்டு தான் இது. நான் ரைட்டுங்களா சொல்ற? ரைட்டா? ரைட் தானா? சம்போ மகா தேவா இது ரைட்டு. ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ரெண்டு ஒத்து வருதுங்களா? நின்று கொஞ்சம் நானே சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, அண்ணம் போல நடை நடந்து பேசு போக மாட்டேங்குது, டாப்பும் போக மாட்டேங்குது. ஓ, முடியல முடியல உங்களால் பேசு, இன்னும் கொஞ்சம் போகணும். உங்கள் தொண்டை அதை முடியல. ஆமாம், அதை ஒரிஜினால கணக்கில் வந்தால் பேஸ் போவோம். சரி, ஒரிஜினலாக நான் அந்த டைமிங்கில் எடுத்தால் டாப்பு போக மாட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது என்னுடைய தவறு தான், உடம்புடைய உடம்பு. ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன், அதே மாதிரி அவ்வளோதான் பண்ண முடியும். சத்யவான் சாவத்தி நாடகத்தில் ஏனோ ஏனை எடுப்பலா நாய் மடமானே, இது முறைப்படியான ராகத்தோட பாடுங்க பார்க்கலாம். இது வந்து அந்த காலத்து ராஜ்ய பாட்டு ஒழுங்காக பாடினாங்க. ஆமாம் ஆமாம். அது எப்படி முறைப்படி பெரியவங்களா எப்படிலாம் பண்ணி? இது அருமையான பாட்டு, பாட்டு அருமையான பாட்டு. இப்போ இதுக்கு என்ன ராகம் தெரியுங்களா? ஏனோ என்ன ராகம் இது?
ஏனோ என்னை எழுப்போ ஏனோ என்னை எழுப்பலாமாய் மட்டானே. இது வந்து இந்தோலம். இந்தோலங்களா? இந்தோல சர்வவேத வினோத கரண்ணா. இந்த பாட்டு அந்த இந்தோலத்தில் வர நாலு பாட்டு பாடுறது. ஆமாம், இது வர இதில் ஏனோ என்னை எழுப்ப நானாய் மடமானே எனக்கு அதனே நீ உரைத்த எனக்கு அதனை நீ இருந்த இசைந்து கேட்ப நானே அப்படின்னு அவர் அந்த அம்மா சொல்லுவாங்க. சிங்கத்தான் நான் அடைந்த துன்பம் தீர்ப்பதா தீர்த்ததால தீர்த்ததால அவர்தானே அந்த சிங்கத்தை உன் காப்பாற்றுறாரு ராஜபாட்டி. சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததால நடி வந்தேன் நன்றி சொல்ல வர. அது பாட்டுலே இன்னும் சொல்லலாம், அது எனக்கு கஷ்டம். இந்த காலத்தில் யார நீ இதில் ஃபேமஸ் நடிச்சாங்க? என்னங்க இதில் நடிச்சது நல்லா போல் பெற்ற நடிக்கிறார் அன்னைக்கு யார்? அன்னைக்கு அன்பரசு தானா? அன்பரசு இதை பண்ணுவார். சரி, அவர் அன்பரசை விட்டா இந்த நேற்று இந்தோளத்தில் தானே பாடினார் அப்படின்னு அவர் நினைக்க முடியாது. அப்படிங்களா? மறுநாள் வேறு மாதிரி பண்ணிடுவார். ஏன் அன்பரசு சொல்றீங்களா? ஆமாம், மேட்டை மாற்றிடுவாரா? மாற்றிடுவார். அது கணக்காருங்க. நம்ம என்ன பண்ண அதான் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், காட்ஸ்லேயே இருக்கணும். என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு அவர் லைனுக்கு நாம் போயிருந்தோம். சரி, அன்னைக்கு யார் ஃபேமஸ் அன்னைக்கு? அன்னைக்கு இந்த நாடகப்பெல்லாம் அன்பரசன், அப்புறம் சில மைனருங்க அப்போ வந்துருந்தாங்க. அப்படிங்களா? வெள்ளச்சாமின்னு ஒருத்தர், வெள்ளச்சாமி பொறத்தாங்குடியா? பொறத்தாங்குடி வெள்ளச்சாமி. அவர் அவருக்கு கண்ணுமணியில் வீடு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேனே, அவருக்கு போல வித்துட்டு போயிட்டாரா? சரி, அவர் செலுமன் ஒருத்தர் இருக்காருங்க, கலையரசு. கலையரசு மாமனாருங்களா? அவர் எல்லா அமைப்புகளும் வருவார். ஆஹா, சரி. எல்லா அமைப்புகளுமே இப்போ இங்கே இருக்காருங்களா? இங்கே இருக்காரு, இங்கே அவருக்கு வீடு இருக்கு. ஒரு நாளைக்கு அவர் பேட்டி எடுக்கலாங்களா? எடுக்கலாம், இங்கே இருக்காரு. சரி, அவர் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. சரி சரி, கணவன் மனைவி. ஆஹா, இருக்கார். அவர் மனைவி யாருங்க? மனைவி கிருஷ்ணாமேனி. இப்போ இருக்காங்களா? இருக்காங்க. சரி, இவர் நடிப்பை பார்த்துருக்குறேன், செல்வம் நடிப்பை பார்த்துருக்குறேன். அந்த அவங்க அந்த அம்மா என்ன மாதிரி சுகர் எப்பவோ அவங்களுக்கு. ஓஹோ, அதனால அவங்க அதுக்கெல்லாம் வர்றதில்லை. அது நாடகத்தில் நடிக்கிறத விட்டாங்களா? விட்டாங்க. சரி, ஆனால் நடிப்பு நல்லாயிருக்கு. ஓஹோ, அந்த நந்தாவனத்தெல்லாம் அவங்க செய்கிற அபிநயம் நல்லாயிருக்கு. ஆமாம், நான் அதுக்கு எல்லாம் பார்த்து நான் ஜோக் அடிப்பேன். எப்படி, என்ன ஜோக் அடிப்பீங்க? அவங்க நடவட பாவனை பார்த்து அடிப்பேன். அது இப்படி தெரியும் பார்த்துட்டு சிரிக்கேன். ஆஹா, நல்ல ஒரு இது சூப்பரா அப்படின்னு இப்படி கை காட்டுறதுனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை பேர் சொல்ல வேண்டிய என்னடா அப்படின்னா ஆடுவாங்களா? நல்லா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, அவங்க இந்த சுகர் பிரச்சனைனால அவங்க நிறுத்தி ஒரு நாள் அஞ்சு வருஷம் ஆகும். ஆஹா, போகிறதில்ல, கடைக்கு போகிறதில்ல. ஆமாம். சரிங்க ஐயா, நீங்கள் ஹார்மோனிஸ்டாக இருந்த காலத்துலேயே இசை காந்தன் ஒரு ஹார்மோனிஸ்ட் இருந்தால் தெரியுங்களா? தெரியும். அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் நல்ல ஒரு வாத்தியக்காரர். சரி, நல்ல குணம் உள்ளவர். சரி, இப்போ இசைகாந்தன்னா அவர் கூட நான் இருக்கும் பொழுது இசைகாந்தன் பெரியார். நீங்கள் வந்தால் தான் அவர் கொடியடி பிறந்திருக்கார். நீங்கள் அப்போ புதுசு. எனக்கு நான் எதால் இப்போ மிஸ் பண்ணுறேன்னா அதை சொல்லிக் கொடுப்பார். சரி, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். இசைகாந்தன் ஒன்று, அப்புறம் மதுரை பக்கம் கீழையூரில் சதாசிவம்னு ஒருத்தர். சரி, அவர் பெரிய சங்கீத வித்வான். இப்போ இசைகாந்தன் இருக்கிறாங்களா? எங்கே இருக்காருங்க? இருக்கார், காரக்குடியில் இருக்கு. இருக்காருங்களா? ஆமாம். சரி,
அப்புறம் கோவிந்தராஜ் ஐயர் அவர் தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்டதில்ல. கோவிந்தராஜ் ஐயர் அவர் பெரிய கடல். சரி. அவர் பெரிய கடல். சரி. ஆனால் என்னை பாராட்டுவார். எப்படின்னா ராமசாமி மேடையில் உட்காந்துருக்கிற அமைப்பே நல்லா இருக்கும், ஒரு அழகு அப்படின்னு பெருசாக பேசுவேன். எங்கள் சார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை ராமசாமி உள்ளதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. திண்டுக்கல்ல பாக்கிநாதன் ஒருத்தர். சரி. அர்மனிஸ்ட். அதான் உங்கள் காலத்து ஆளு. உங்களுக்கு மூத்தவங்க அவங்களா? மூத்தவங்களா சமமான ஆளுங்களா? சமமான ஆளு. சரி. என்னை விட கொஞ்சம் மூத்திருப்பாங்க. மூத்திருப்பாங்க. அப்புறம் அவர் அவர் எனக்கு உதவியாக பண்ணுவார். 90களில் நீங்கள் ஹார்மோனிஸ்டாக இருக்கும்பொழுது அன்னைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? அன்னைக்கா கரூர் வந்து 45 ரூபா கொடுத்தாங்க. இது முதல் சம்பளம். இது முதல் கொஞ்சம் பெரிய ஆகிட்டீங்க. அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க? அந்த 45 ரூபாயே. சரி. அந்த சீசன் ஃபுல்லாக அதே தான். சரி. கரூரில். சரி. ஓ மாசி மாதம் ஆரம்பிச்சு ஆடி ஆவணியில் முடியுது. சரி. அது வரைக்கும் அந்த 45 தான். அதுக்கடுத்து அதுக்கடுத்து ரெண்டாவது வருஷங்கும் போது டக்குன்னு 75 ரூபா நானாக தூக்கிட்டேன். கொடுத்தா தான் வருவீங்க. எனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்? கொடுத்தா தான் வருவீங்க. சரி. ஒன்று கொடுத்து இசைக்கிறத விட எவ்வளோ கிடச்சிதுங்க? அர்மனிஸ்ட்டுக்கிட்ட அதே கணக்கு தான். 75 தான். ஆமாம். அவருக்கு ஒரு சம்பளம், அவருக்கு ஒரு சம்பளம்லாம் கிடையாது. அர்மனிஸ்ட்டுக்கு என்ன சம்பளம் அது? இல்லை பொதுவாக ஆளுக்கு மாதிரி என்ன சம்பளம் தருவாங்க? இல்லை இல்லை அப்படி கிடையாதா? கரூரில் அது கிடையாது. ஒரே சம்பளம் தான். ஒரே கணக்கில் இப்போ தான் கரூருக்கு. இப்போ நீங்கள் பெரியாள்னு வச்சுங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு உங்களுக்கு 75 எனக்கு 50 அப்படியே தர மாட்டாங்களா? அப்படி தரல. நாங்கள் இருக்கிற காலத்தில் அது இல்லை. சமமாக இப்போ உண்டு. இப்போ மாறி போச்சுங்களா? இப்போ உண்டு அது. சரி சரி. ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஆளுக்கு தக்க மாதிரி கொடுக்குறாங்க. திறமைக்கு தக்க மாதிரி. ஓஹோ. முதல்ல அப்படி இல்லை. சரி. அப்புறம் இருந்து அப்புறம் 100 ரூபாய் வந்தேன். அப்புறம் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வந்தேன். சரி. 200 ரூபாயிலிருந்து 350 ரூபான்னு வந்தேன். இந்த 45 ரூபா வாங்கினீங்கல்ல அன்னைக்கு அது குடும்ப நடத்த போதுமானதாக இருந்துச்சா? போதுமான போதுமானதாக இருந்துச்சு. சரி. அன்னைக்கு பொருள்கள்லாம் விலை கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சு. அந்த 45 ரூபாயிலேயே மிச்சப்படுத்தி 1000-2000 நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். ஓஹோ அப்படியே அந்த காலத்துல. சரி. இங்கே கரூரில் தங்கிட்டீங்களா எப்படி? 10 நாளைக்கு 20 நாளைக்கு தங்கிக்குவேன். எங்கே தங்குவீங்க? அந்த நல்லமுத்தூட்டில் அவங்க ஒரு இடம் கொடுப்பாங்க. அங்கே தங்கிக்கலா? அங்கே தங்கிக்க. சரி. அப்புறம் சில அமைப்புகளில் நாங்கள் தனியாக ஒரு கொட்டாய் குறை கொட்டாய் தான் இருக்கா போடுவோம். ஒரு நாலு பேர் 3 பேர் சேர்ந்து தங்கிக்கலா? நான் தங்கிக்குவேன். அதில் போய் படுத்துக்குவேன். வர குளிச்சுட்டு நாடகத்துக்கு கிளம்புவோம் அப்படி இருந்தேன். சரி. அப்புறம் கொஞ்சம் சம்பளம் உயர் உயர லாட்ஜில் தங்கிட்டீங்களா? ரூம் போட்டு தங்கிக்கிட்டேன். கட்டுப்படி ஆச்சுங்களா? அப்போ சம்பளம் உயர்ந்துருச்சு இல்லை? ஓஹோ சரி. அது லாட்ஜில் வாடகை எவ்வளோ கேட்டாருங்க? மாசம் வாடகை வந்து மாதம் 1000 ரூபா தான் கேட்டாங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து. ஓ அப்படி பிரிச்சுக்கிறீங்க. சரி. 4 பேர் இருப்போம். சரி. அந்த 1000-ஐ 4 பேர் சேர்ந்து கொடுப்போம். கொஞ்சம் கை கையை கடிக்காது. அப்புறம் அந்த லாட்ஜுக்காரர் வேற எங்களை பாராட்டுவார். ஓ நடிகர் நாடக கலைஞர்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்தாரு. சரி. டக்குன்னு அடுத்த மாதம் வர இன்னொரு 200 ரூபா சேர்த்து கொடு அப்படிங்கிறதெல்லாம் வராது. கரெக்டாக. அப்புறமேலே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரிங்க ஐயா. அப்புறம் தான் அந்த நிலம் கிடச்சது. பரவாயில்ல பரவாயில்ல. நான் வந்து வீடு கட்டிக்கிட்டேன். பிரச்சனை இல்லை. வாடகை என்பது. சரிங்க ஐயா. இப்போ நடந்து போனால் எவ்வளோ சம்பளம் தராங்க? இப்போ எனக்கு 2100 ரூபா. சரி. கொஞ்சம் முன்ன பின்ன பிடிச்சி தர மாட்டாங்களா? முன்ன பிள்ளை தர மாட்டாங்க. கரெக்டாக கொடுத்துறாங்க. குறைச்சி தான் தருவாங்களா? கூட தர மாட்டாங்க. அந்த மாதிரியா? குறைக்கிறது 100 ரூபாய் குறைக்கிறதுக்கு 800 ப்ளீஸ் போடுவாங்க. கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க போல. சரி ரொம்ப அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிருக்கேன். சரி போயிருந்தேன். அப்புறம் நான் என்ன கணக்கில் போகிறேன்னா, நான் ஒரு காலகட்டத்தில் 1 ரூபா 50 காசுக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 2:30 வரைக்கும் நான் வயலில் வேலை செஞ்சேன். ஓ சரி சரி. அப்படி உள்ள நமக்கு இவ்வளோ சம்பளம் போதும் போதுமா? மனசு திருப்தி பட்டுருக்கிறீங்க அப்படிங்க. சரி. அப்புறம் எங்கள் வாத்தியார் வேறு ஒரு கணக்கு சொல்லியிருக்க, ஒரு அமைப்பாளர் சம்பளத்தை ஒரு ஊரில் நாடகத்தை பேசி 10 பேர்த்து கூப்பிட்டு போய் 10 பேர்த்துக்கு இருந்தால் உனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ உனக்கெல்லாம் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு 150 மிச்சம் இருந்து
சந்தோஷமா போனா தான் நமக்கு பத்து பேத்துக்கு நல்லது. ஆமா ஆமா, எனக்கு இந்த சம்பளம் பார்த்தா கமலத்து கூட ஆளு காலு ஒரு அடி வாங்கிட்டு போய் இந்த இல்லாட்டி நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஏஜென்ட் வெறுங்கையா போறாரு பாரு, மனசு சங்கடப்பட்டாருமா. அந்த பாவம் வந்து பத்து பேத்துக்கு சேருமா, சம்பளத்தெல்லாம் அனுசரிச்சு போவோம்னு அரமணியத்து மட்டும் சொல்லி கொடுக்கல. ஆமா, இதெல்லாம் எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. பெரிய பாடகனா வருவாங்க, அவங்களை கண்டு சந்தோஷப்படுறது நியாயம். சுதியிலே சேராத சில பேர் படிப்பாங்க, அப்ப நமக்கு சலிப்பு வரும். சரி, அவங்களுக்கு தெரியற மாதிரி அப்படிங்க கூடாது, அவங்களுக்கு அந்த முகம் வளர்ச்சியோட கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் தன் குறை மறந்து மறுநாள் அவங்க ஓகே ஆயிடுவாங்க. இது வந்து சங்கடம் பட்டுக்கிட்டு ஆச்சுன்னா நமக்கு பாடுறது சரியில்லை, மனசு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், நான் யாரையும் இது பண்ண மாட்டேன்.